ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் மால் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்த மாதிரி இங்கே வந்து ஒரு நாலு நாள் பொங்கல் டைமில் வண்ண மீன்கள் பொருட்காட்சியகம் சொல்லிட்டு ஒரு மண்டபத்தில் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் ஆஷ் யூஷுவல் ப்ளே திங்ஸ் அண்ட் ஈட்டிங் இதெல்லாம் இருந்தது. ஆஷ் யூஷுவல் தான் கொஞ்சம் யூனிக்கான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்தது, அதை வாங்கியிருந்தேன். அதை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த சில்வர் விசில்ஸ்லாம் தம்பி வந்து ஸ்ட்ரீட்டில் காம்படிஷன் வைப்பாங்கள்ல, அதில் அவன் வின் பண்ணி வாங்கினது. ஸோ இந்த மாதிரி பசங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு தோணுது, அதை தான் ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வாங்கின பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும், அதாவது யூடியூப் அந்த மாதிரி தனிப்பட்ட ஆன்லைனில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். அது கொரியர் சார்ஜ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருந்தது. சரி, நம்ம ஊருக்கு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் எங்கள் ஊரில் அவ்வளோவா விற்கல. இப்போ வந்து பார்த்தனால வாங்கினேன். அதுலேயும் நாங்கள் லாஸ்ட் டே லாஸ்ட் மினிட் போனதுனால நிறையவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதான் இன்றைக்கி ரேட்டோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா யூனிகார்ன் பென் தான், கிளிட்டர் பென். இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி அதனுடைய ரீஃபில் காமிக்கிற பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி தனிப்பட்டு விற்குமான்னு தெரியல. அதே மாதிரி இது யூஸ் பண்ணால் எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. யூசேஜ் வைஸ் இது வேஸ்ட்டு தான், பட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிஃப்ட்டுக்கு கிட்ஸ் கிஃப்ட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட்டு மாதிரி, பர்த்டே கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 130 ருபீஸ். பசங்களை ரெண்டு பேருக்கும் வாங்கினோம், பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஷோவாக வச்சுக்கிறதுக்கு ஒர்த் ஃபார் மணி, யூசேஜ்க்கு வேஸ்ட் ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒன் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி மருந்து. இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் கடையில். நல்லாவே எலி போகுது, அதாவது போகுதுன்னா அந்த ரூம்புக்கு வரல, 10க்கு 10 ரூம் அளவுக்கு வரல, அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பீஸ் வந்து 180 ரூபா. ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன், கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றுன்னு. வீட்டில் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு எலி பூந்துருச்சு, இது வச்சு எப்படியோ வெளில துரத்தி விட்டுட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ரெண்டு பீஸ் வந்து 300 ரூபா அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 400 ரூபா, அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரலானது. ஸோ நெடி ஏடுற மாதிரி தான் இருக்கும், பட்டு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் எதுவும் இல்லை, கெமிக்கலும் எதுவும் இல்லை. அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி அந்த நம்பரை சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையுமே இது எலி துரத்துதுன்னு சொல்லுவேன், நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி கடைங்களில் தான் விற்கும், எல்லா நாளும் கிடைக்காது. அதனால் கிடைக்கும் போது வாங்கிக்கிறது. லாஸ்ட்டு ப்ளாக் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு ஹிட்லாம் அடித்தா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், செட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அதனால் நேச்சுரலாக வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது, ஹோம் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கற்பம்பூச்சி, ஈ, கொசு இதெல்லாம் விரட்டுறது. ஸோ இது வந்து நேச்சுரலான ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரியான விஷயங்கள் வாசம்தான் வருது. ஓகே, அடித்தோம்னா நல்லாயிருக்கு, சாகலை எதுவாகலை, அந்த பக்கம் வராமல் இருக்குது, அது வரையும் சந்தோஷம். எலியாகட்டும் கற்பம்பூச்சி ஆகட்டும் நல்லாயிருக்கு. இது வந்து 100 ml 300 ரூபான்னு போட்டிருக்கு. நான் வந்து 250க்கு வாங்கினேன், ஒரு வருஷம் யூசேஜ் போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் நம்பர் எடுத்து பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். இது ஹெர்பல்ன்றனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் கொடுக்காது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். வுட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கிச்சன்லன்னா கண்டிப்பாக கற்பம்பூச்சி இல்லாமல் இருக்காது, அதனால் நமக்கு இது தேவைப்படுற ஒரு விஷயந்தான். அடுத்ததான் இந்த ஸ்பாஞ்சு. இது நிறைய யூடியூப் சேனலில் நம்ம பார்த்துருப்போம். இது என்னென்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் பண்ணுற வேலையை தான் இது பண்ணும். ஆனால் இது ஸ்பாஞ்சு,
ஒர்த் ஃபார் மணி தான். 150 rupees ஒரு பீஸு, ரெண்டு பீஸ் வாங்கினோம் கடைக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றுன்னு. இது வந்து நம்ம ஈரத்தில் நினைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், காஞ்சதுக்கப்புறம் ஹார்டாகிடும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய இடம் துடைக்கிறீங்க, நிறைய டேபிள் வார்ட்ரப் அந்த மாதிரினா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒர்த் ஃபார் மணின்னு தான் சொல்லுவேன், நல்லாவே இருக்குது. ஒன்ஸ் வாங்கினோம்னா நிறைய வருஷம் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து இந்த ரீயூசபிள் பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக மரத்துலேருந்து எடுக்கிற லப்பர்லேயே செய்கிற ஒரு இது ஸ்பாஞ்ச். ஸோ அதனால் நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும், அதனால தான் ரேட்டும் கூட இருக்கும். அதே ரப்பர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஹேண்ட்லோடு இருக்கும், மினி மாப்புன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஆன்லைன்லாம் பார்க்கும்போது 300 rupees மேலே இருந்தது. ஸோ இங்கே வந்து 250 or 225 வாங்கணும்னு ஞாபகம் இல்லை வாங்கினோம். இதுவுமே ஒர்க் ஃபார் மணி மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் எதுக்காக வாங்கினேன்னா பாத்ரூம் டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக மெயினாக வாங்கினேன், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கவுண்டர் டாப், வார்ட்ரப் அவுட் சைடு, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிரர் கூட க்ளீன் பண்ணுது, செக் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு என்னுடைய பழைய மெத்தட் தான் ரொம்ப பிடிக்கும் மிரர் க்ளீன் பண்ண. நான் வாங்கினது டைல்ஸ் க்ளீன் பண்ணன்றனால எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கிற மெத்தடில் இருக்கும், அண்டு புஷ் புல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இழுக்கும் போது உள்ளர அப்படியே மடங்கிடும். துடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சும் துடைக்கலாம், சைட் பொசிஷன்லேயும் வச்சு நம்ம துடைச்சிக்க முடியும். ஸோ நம்ம தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி இழுக்கணும், இழுத்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும் போது நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பாஞ்சை நம்ம கையிலே கூட ரெண்டாக மடித்தும் தண்ணி வடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்சும் அதே மாதிரி தான், தண்ணி இருக்கும் போது சாஃப்டாக இருக்கும், தண்ணி இல்லாதப்ப ஹார்டாக மாறிடும். அது பஞ்சு வச்சு க்ளீன் இப்போ பாத்ரூம்க்கெலாம் பஞ்சு வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லோடு இருக்கும் போது நம்ம ஈஸியாக பண்ணுவோம். ஸோ அந்தந்த யூசேஜ்க்கு அந்தந்த ப்ராடக்ட் வந்து ஒத்து மாதிரி தான் தெரியுது. பட் வேணுமா வேணாமா நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மசாஜர் தான். ஹீட் அண்ட் கோல்டு அந்த ப்ராசஸில் நடக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்காக தான் வாங்கினது, பட் ஹஸ்பண்ட் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தெளிவான வீடியோ நான் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இது ரொம்ப லாங் வீடியோவாகிடும். அதனால் இதனுடைய ப்ரைஸ் வந்து 4200 நினைக்கிறேன், ஆன்லைனை விட கம்மியாக. தேங்க்யூ, பை.